அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துகள். நம்மளுடைய சேனல்ஸை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு கூடுதலாக ஒரு வாழ்த்து. இப்போ வந்து பொங்கல் திருநாளை விட தேர்தல் திருவிழா வந்து ரொம்பவே அதிகமாக சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த சமயத்துல மக்களுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கு, அரசியல்வாதிகளுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா என்ன அப்படின்னா, பெரிய பெரிய தலைவர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய தொண்டர்கள் எப்படி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஓரளவுக்கு வந்து ஒரு நாகரிகமற்ற தன்மை நிலவுகின்றது அப்படின்னு சொல்லலாம். எதாச்சும் சொல்றேன் அப்படின்னா, சமீபத்தில் ஒரு ஒரு அரசியல்வாதி அவர் வந்து முதலமைச்சரை நீ நான் சொல்லிட்டு ஒருமையில பேசுறாரு, அது செய்தி சேனல்கள்ல ஒரு ஒளிபரப்பாகுது. அதே மாதிரி அவரை சார்ந்தவங்களும் இவரை திருப்பி பேசுவதற்காக திரும்பவும் ஒருமையில பேசுறாங்க. அது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கே கிடையாது. அதாவது தேர்தல் நடக்குது, இப்ப வந்து ஆளுங்கட்சிக்கு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம ஆட்சி செய்ததை விடக்கூடாது, மீண்டும் நாம தான் ஆட்சி கட்டில அமரணும் அப்படிங்கிற ஆர்வம் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. அதே மாதிரி இதுவரைக்கும் ஆட்சியை பறிகொடுத்த எதிர்கட்சியும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த முறை எப்படியாவது ஆட்சியில அமர்ந்தே விட வேண்டும், அமர்ந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஆக இரு பெரும் கட்சிகளும் ஒருத்தர் முந்துவதற்கு அல்லது வெற்றி பெறுவதற்கு வெற்றி கொடி நாட்டி அந்த கோட்டையை பிடிப்பதற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அவர்கள் மக்களை சென்று பார்க்கின்ற பொழுது அல்லது மக்களை சென்று சந்திக்கின்ற பொழுது எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கறதும் கவனிக்கப்படுது, மக்களால் கவனிக்கப்படுது. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல் தலைவர்கள் ஒருத்தர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார்கள். காமராஜர் அவர்கள் ஒரு முறை கார்ல போறாரு, வழியில தான் ஜீவா இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்படுறாரு. கொள்கைகளால் வேறுபட்ட தலைவர்கள் கூட ஒரு இடத்தில் சந்திக்கின்ற பொழுது மிகச் சரியாக மரியாதையோடு நடந்து கொண்டார்கள். காமராஜர் அவர்கள் நிக்கிறாரு, நின்றுட்டு ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு தலைவர் முதலமைச்சர் வந்திருக்கிறாருன்னு சொல்லி விடுங்க, ஜீவாட்ட அவரை நான் பாக்கணும் அப்படின்னு ஒரு ஆள் மூலம் சொல்லி விடுறாரு. ஜீவா ரொம்ப வெகு நேரமாக வரவில்லை. காமராஜர் அவர்கள் இறங்கி போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா ஜீவா ஒரு துண்டை இடுப்புல கட்டிட்டு ஒரே ஒரு செட்டு டிரெஸ் ஒரு வேட்டி சட்டைய அவர் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே காய போட்டவர், அது காயாததுனால அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு, வெளியில வர முடியாம. அதை பார்த்த காமராஜர் அவர்கள் கண்ணீர் மல்க ஜீவாவை கட்டி அணைத்து விட்டு பிறகு அவருடைய சொந்த செலவுல அவர் அந்த இரண்டு உடை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு வந்து கொள்கைகளால் வேறுபட்ட தலைவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கின்ற பொழுது அல்லது ஒருவர் ஒருவர் மீது ஒரு உயரிய மதிப்பு வைத்திருந்தார்கள். ஒரு சமயம் பாத்தீங்கன்னா அண்ணா அவர்கள் வெற்றி பெற்று விட்டார், காமராஜர் அவர்கள் தோல்வியடைந்து விட்டார். அப்பொழுது அங்கே ஓடி வந்த ஒரு அவருடைய உதவியாளர், அண்ணா நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று கூறுகின்றார். ஆனால் அண்ணா கேட்கின்றார், காமராஜர் தோற்றுவிட்டாரா, இந்த மக்கள் காமராஜரை தோற்கடித்து விட்டார்களா என்று வருத்தப்படுகின்றார். தன்னுடைய வெற்றிக்காக அவர் மகிழ்ச்சி அடையவில்லை, காமராஜருடைய தோல்விக்காக அவர் துவண்டு போனார். அந்த அளவிற்கு ஒவ்வொரு தலைவர்களும் கொள்கைகளால் கட்சிகளால் எதிராக இருந்தாலும் கூட அவர்களுடைய மனங்களிலே நட்பும் மரியாதையும் மிகுந்திருந்தது. ஆனால் இப்பொழுது பார்த்தால் ஒவ்வொருத்தவர் மற்றவர் மீது பேசிக் கொள்ளுகின்ற வார்த்தைகள், பிரயோகிக்கின்ற வார்த்தைகள் ஒரு அநாகரிகமான முறையில் இருக்கின்றது. அதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்ப பார்த்தோம்னா யாரு நல்லவங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, எல்லாரும் எல்லா பிரச்சனையிலையும் இருக்கிறாங்க. ஆக இப்ப இவங்க வந்து ஒருத்தரை குறை பேச ஆரம்பிச்சாங்கன்னா அது வந்து ஒரு ஆரோக்கியமான முடிவை எதிர்பார்ப்பை தராது. ஏன்னா இவங்க ஒருத்தருடைய குறைபாடுகளை முண்டி அடிச்சு கொண்டு வெளியில சொல்லும் போது இவங்க யாருமே நல்லவங்க கிடையாதுங்கிறது மக்களை சென்றடைந்துவிடும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்துல இவங்க கையாள வேண்டிய முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா மக்களுக்கு இவங்க என்ன வந்து நலத்திட்டங்கள் வச்சிருக்காங்க, நாட்டை சீரமைப்பதற்கு, தொழில் வளத்தை பெருக்குவதற்கு, அணைகளை மேம்படுத்துவதற்கு, நீர் மேலாண்மையை செய்வதற்கு என்ன வந்து இவங்க வழி வச்சிருக்காங்கன்ட்டு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயங்களை சொல்லி
அதைத்தான் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்த வேண்டுமே ஒழிய ஒருவர் மற்றொருவரை ஒரு குறைபாடாக அல்லது தரக்குறைவாக பேசிக்கொண்டு அவர்களை இழிவுபடுத்துவதன் மூலம் மற்றொருவர் தன்னுடைய தகுதியை உயர்த்தி கொள்ளலாம் என்று நினைப்பது தவறு. கண்டிப்பாக அந்த முறை, அந்த வழிமுறை வெற்றி பெறாது. அரசியல்வாதிகள் தங்களுக்குள் ஒருவருக்கு ஒருவர் மரியாதையோடும் பரஸ்பரம் ஒரு ஒரு நட்போடும் இருக்க வேண்டும். அவங்க எந்த சூழ்நிலையிலும் ஒரு காழ்ப்புணர்ச்சியை அப்படியே வெளிப்படுத்தக்கூடாது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதா அவர்களை ஜெயலலிதா அம்மையார் அப்படின்னு சொல்லுவார். ஜெயலலிதா அவர்கள் கூட திரு கருணாநிதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக தலைவர்கள் ஒருவரை ஒருவர் பேசிக் கொள்ளுகின்ற பொழுது, அவர்களை பற்றி குற்றச்சாட்டு வைக்கின்ற பொழுது, எதை பற்றிய குற்றச்சாட்டுகளை வைக்கலாம்? மக்களுக்கு அவர் எதுவும் செய்யல, என்ன செஞ்சாரு, அல்லது இதுவரைக்கும் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், அல்லது இனி என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை மக்களிடம் முன்வைத்து நாங்க அதை செஞ்சு தருவோம். ஒவ்வொரு பகுதிக்கும் செல்லுகின்ற பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறைகளை நாங்கள் நிவர்த்தி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்களை தான் பேசணுமே தவிர, அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் ஒருவரை ஒருவர் நீ நான் என்று ஒருமையிலும் அவர் செய்த குறையை இவர் சொல்லிக்கொண்டும் இவர் செய்த குறையை அவர் சொல்லிக்கொண்டும் இருப்பது ஒரு ஆரோக்கியமான போக்கு கிடையாது. ஏன்னா கீழடி ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழர்கள் தான் உலகில் தோன்றிய முதல் குடி. அப்ப பண்பாட்டுக்கு இலக்கணமான ஒரு தோன்றிய குடி தமிழ் குடி. அப்படிப்பட்ட ஒரு தமிழகத்தில் மக்களுடைய பேச்சுவார்த்தைகள், அரசியல் தலைவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக அமையவில்லை எனில் அது உலகளாவிய ஒரு பார்வையை உண்டு பண்ணும். அந்த பண்பாடு எங்க போச்சு? இங்கதான் உருவானுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்களே, அப்ப இப்ப அந்த பண்பாடெல்லாம் இவங்களுக்கு கிடையாதா? தேர்தல்னு வந்துருச்சுன்னா பண்பாடெல்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. இப்ப மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னவோ அதை முன் வச்சுதான் அரசியல் பிரச்சாரத்தை அவங்க மேற்கொள்ளணுமே தவிர, ஒருவர் மற்றொருவரை சாடுதல் தவறு. எந்த வகையிலும் அந்த மாதிரியான முறையை கையில் எடுக்க கூடாது. அந்த தலைவர் அந்த கட்சிக்கு அவர் முக்கியமான தலைவர், இந்த கட்சிக்கு இவர் முக்கியமான தலைவர். இவர் இவர் மகனை வச்சு பேச வைக்கிறதும் அவர் அவருடைய தொண்டர்களை வச்சு பேச வைக்கிறதும் நல்ல விஷயமே கிடையாது. அவங்க மரியாதைக்குரிய செயல்களையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ இது தலைவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு அம்சமாக அமைந்துவிடும். அவர்கள் தங்களது மரியாதையை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை, ஆக்கப்பூர்வமான செய்திகளை மக்களிடம் சென்று அடையக்கூடிய மக்கள் நலத்திட்டங்களை அவர்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி தங்களுடைய வாக்குகளை கேட்க வேண்டுமே ஒழிய ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு அதன் மூலம் மற்றவருடைய மரியாதையை கெடுக்க வேண்டும் என்று விரும்புவது ஒரு நல்ல ஆரோக்கியமான போக்கு கிடையாது. கண்டிப்பா இதை மக்களும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா மொத்தத்துல பார்த்தோம்னா யாரு நல்லவங்கன்ட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு யாருக்குமே ஒரு நல்ல ஒரு நற்பெயர் கிடையாது. ஆக அதை நிறுத்திவிட்டு முழுமையாக இவர்கள் மக்களிடம் செல்லுகின்ற பொழுது மக்களுக்கு எந்த விதமான நற்செயல்கள் செய்யப்படும் அப்படிங்கறத அவங்களுக்கு உணர்த்தணும். அப்படி செய்யும் பொழுது அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது.